வணக்கம். இன்னைக்கு 23 மார்ச் 2022, டைம் வந்து சரியாக 9:16 ஆகுது. இன்னைக்கு ஓப்பன் ஆகி மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. இன்னைக்கு ரோபோவில் எல்லாமே செட் பண்ணி வச்சுருக்கோம். செகண்ட் கேண்டில் போயிட்டுருக்கு. இந்த செகண்ட் கேண்டில் போனதுக்கப்புறமா தேர்ட் கேண்டில் ஃபார்ம் ஆனதுக்கப்புறமா நமக்கு கிளியராக நமக்கு பிக்சர் கிடைக்கும். இப்போ தேர்ட் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த தேர்ட் கேண்டில் ஆனது இந்த செகண்ட் கேண்டிலுடைய லோவை கட் ஆகிற பட்சத்தில் நமக்கு புட் ஆப்ஷன் பை ஆகும். ஹையை கட் ஆகிற பட்சத்தில் நமக்கு கால் ஆப்ஷன் பை ஆகும். இன்னும் வந்து எந்த சைடுமே பிரேக் ஆகலை. ஆகிற பட்சத்தில் நமக்கு சிக்னல்ஸ் எடுக்க ஆரம்பிக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம ரோபோவில் எல்லாமே செட் பண்ணி வச்சுருவோம். எல்லாமே செட் பண்ணி வச்சுருக்கோம். பார்ப்போம் எந்த சைடு அது ட்ரிகர் ஆகுதுன்றதை பார்க்கலாம். இப்போ செல் சைடு ட்ரிகர் ஆகிற மாதிரி இருக்குது. செல் சைடு ட்ரிகர் ஆகிருக்கு. ஸோ செல்லு வரபடினால நமக்கு புட் ஆப்ஷன் பை ஆகிருக்கு. டெர்மினலில் பார்க்குறோம், 36,400 புட் ஆப்ஷன் பை ஆகிருக்கு. ஆல்மோஸ்ட் இது 190 ரூபா ரேஞ்சில் இருக்குது. இப்போதைக்கு நமக்கு நியூட்ரலில் இல்லை ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் 100 ரூபாவில் ப்ராஃபிட் இருக்குது. வெயிட் பண்ணலாம். செல் சைட்லேருந்து பை சைடு போனபடினால நமக்கு கால் ஆப்ஷன் கட் ஆகி புட் ஆப்ஷன் பை ஆகிருக்கு. ஆர்டர் புக்கில் காட்டுறேன். புட் ஆப்ஷன் கட் ஆகி கட் ஆகிடுச்சு, எக்ஸிட் ஆகிடுச்சு. கால் ஆப்ஷன் பை ஆகிருக்கு. எம்டிஎம் பார்க்குறோம், ஒரு 502 ரூபா கிட்ட எம்டிஎம் வந்து மைனஸில் இருக்குது. ஏன்னா கால் சைடு வந்ததுனால. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆப்ஷன் எடுத்திருக்கு. ஸோ ஹைப்ரிட்டில் 2 லாட் எடுத்திருக்கு. 2 லாட் எடுத்தபடினால எம்டிஎம் பார்க்குறோம், ஒரு 1000 ரூபா கிட்ட இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். வரும்போது ஹைப்ரிட்னால 4 லாட் எடுத்திருக்கு. இப்போ நம்ம பார்க்குறோம் ஹைப்ரிட்டில் 4 லாட் எடுத்திருக்கு. ஸோ 4 லாட் எடுத்திருக்கு. இப்போதைக்கு எம்டிஎம் பார்க்குறோம், ஒரு 1100 ரூபா கிட்ட எம்டிஎம் வந்து 1200 ரூபா கிட்ட எம்டிஎம் மைனஸில் இருக்குது. 4 லாட் எடுத்திருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். சரியாக 9:30 ஆகுது. நம்ம வந்து 2000 ரூபா போட்டு வச்சுருந்தோம், கரெக்டாக ட்ரைலிங் போட்டு வச்சுருந்தோம். ப்ரைஸ் என்ன ஆயிருக்கு, கடகட கடகடன்னு டக்குன்னு ஒரே ஸ்பைக்கு கீழே கொடுத்தான். கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக ட்ரைல் ஆகி கட் ஆகிடுச்சு. 2800 ரூபாய்க்கு இன்றைக்கும் 2800 ரூபா ப்ராஃபிட் வந்திருக்கு. ஆக்சுவலாக நம்ம ஆர்டர் புக்கு பார்க்கலாம். ஆர்டர் புக்கில் பார்க்குறோம், ஹைப்ரிட்டில் 4 லாட் செல்லு விழுந்தது, உடனே ஓவரால் ப்ராஃபிட் ரீச் ஆகிடுச்சு. அப்போ 4 லாட் போட்டது ஆட்டோமேட்டிக்காக இப்போ கட் ஆகிடுச்சு. ஓவரால் இன்றைக்கி வந்து 2800 ரூபா ப்ராஃபிட் வந்துருச்சு. ஆக்சுவலாக 1, 2, 4 அந்த ஹைப்ரிட் முறையில் நமக்கு இன்றைக்கி வந்து ப்ராஃபிட் வந்துருச்சு. இன்றைக்கி இதோட ட்ரேடை முடிக்கிறோம். நாளை வந்து ஒரு புது ட்ரேடில் சந்திக்கலாம். கடைசியாக அந்த 4 லாட் வந்து வரும்போது ரொம்ப ஸ்பீடாக வேகமாக வந்து மார்க்கெட் இறங்குச்சு. இறங்குறதுனால பார்த்தீங்கன்னா கரெக்டாக தெரியுது நமக்கு. கடைசியாக வந்து இந்த 4 லாட் பை ஆனது கரெக்டாக 223 கட் ஆகிடுச்சு. நாளை வந்து ஒரு புது ட்ரேடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.